பாதுகாத்துலயே பிடிச்சிருப்போம். மகாராஜா என்னடா சீக்கிரம் என்ன பண்ணுது அழிக்குது எப்படி அப்படியே வலிக்குதா அவனே பரவாயில்ல ஏடா இது என்னமா தீர்ப்பாடு மாதிரி போட்டி கிடையாது புடுங்கணும் ஆயில் பாட்டு ஷார்ட் பண்ணியா புடுங்கப்போ சூடா டீ வருது புடுங்கப்போ சீக்கிரம் போ குடிச்சுக்கிறோம் புல்றது நல்ல மனுஷன் பெருமா அப்படி Yeah.
எப்படி நம்மளுது? ஆமா ஆமாடா தம்பி, அண்ணா அண்ணன் என்று ஓடாம மாதிரி ஓடி ஓடி வந்து பாதத்தை பண்ணிருக்கிற. ஆமா எப்படி கூட நீ எப்படி என்ன வார்த்தை மனவேதனை எப்படி சொல்ல போறேன்? எப்படியா கேளு நீ. அப்படியா சொல்கிறேன் எனக்கு சொல்லவே மனது வரவில்லையே. நான் எப்படி சொல்ல போகிறேன்? எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல நானே பயமா இருக்கிறா கண்ணே. சொல்ல பயமாக்குது. பயமா இருக்கிறா அண்ணா சொல்ல மனவல்ல சொல்லவே மன வரவில்லை என்று அழுது புலம்பிக் கொண்டது என்ன காரணம்? நீ எப்படா சொல்லுவான்? ஏன்னா ஒன்னு ரெண்டு வேதனையா மனவேதனை அண்ணா, ஒன்னு ரெண்டு அவமானமா? ஏடா கல்லே உச்சாரி என்ன மன வாட்ட சொல்லிருக்கிறேன். என் மன வேதனை என்ன தெரியுமா? என்ன எனக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல அவமானம். ஆமா என் மகளைக்கு பொண்ணு பார்க்க இடத்துல அவமானம். அது முடிந்தது. எப்படா முடிஞ்சு? அதே மனதிலே நான் ஒவ்வொரு நாளும் எண்ணிருக்கும் பொழுது அந்த மனவேதனை என்னை மாட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அபிமன்னனுக்கு சுந்தரிய கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமா யாருக்கு? குமாரனுக்கு திருமணம் செய்யலாம் என்று நினைத்திருந்த திருமணம் செய்து விட்டார்கள். ஆமா அதனால அந்த புள்ளையில கொல்றதுக்கு வழி ஒண்ணு தெரியல. யாரு அந்த கடூர் கொஞ்சம் இவங்களை கொல்றதுக்கு ஒரு வழி இல்லையடா கண்ணு. அபிமன்னா கொல்வதற்கு வழி இல்லையா? சென்று வருகிறேன். அவர்களும் மன்னிக்க வேண்டுமா? ஆமா எந்த துளு தோன்றிய அன்னைக்கு பந்தக்கால கல்யாணம் கட்டி வச்சு கல்யாணம் பண்ணாங்க அங்கே போச்சு. அப்ப பேரும்
அப்ப படிச்சு இப்ப போய் வர விட்டுடா, நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க நாலு பேரும் ஒன்னாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு எப்ப நம்மள கட்டும் போது ஒன்னா இருந்தாங்க. ஆமா, ஆனா நம்மளுக்கு கட்டி பின்னாடி என்ன வாங்கணும், நாம சத்தியம் வாங்கினா என்னன்னு நாலு பேரும் ஒரு இடத்துல சேரவே கூடாது. ஆமா, ஆனா தனித்தனியே இருக்கிறாங்க, தனித்தனி இருக்கிறாங்க. இப்ப நாம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் அமர்ந்து ஆலோசனை செய்யணும், ஆலோசனை செஞ்சு அவங்களை கொள்ளணும். அப்படி அதாவது ஏற்கனவே ஒரு குடியை கெடுத்திருக்கிறேன், அவனுக்கு வர வாங்கினது நல்லது கிடையாது, அவனை ஒழிப்பதற்கே அந்த வரப்போ.